இல்ல சதிரியலாவது பார்த்தா வாட் தே யூட் சே இல்ல நீங்க காட்டுவீங்களா தான் கேக்கணும். அப்பா அப்பா பாத்தீ சின்ன வயசுல அதெல்லாம் காட்டுவீங்களா? இல்ல நான் காட்டுறது இல்ல. யாரா காட்டுனாங்களா வந்து கேக்குறீங்க? சில் பீப்பிள் பார்த்த உடனே உங்களை ரெகக்னைஸ் பண்றாங்களா? ரெகக்னைசிங் வித் லைக் என்ன படம் இல்ல என்ன மாதிரி சொல்வாங்க தெரிஞ்சிக்கலாமா? லைக் குறிப்பா அட்லீஸ்ட் தெரிஞ்ச மூஞ்சி நிறைய பேருக்கு தெரியும். ஏனா பிகாஸ் நான் வந்து நான் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்ல தான் போறது. சைக்கிள் ஓட்டிட்டு ரோட்ல வருவேன் இல்ல பஸ் ட்ரெயின் பிடிச்சி தான் போறது. சோ நிறைய சந்தர்ப்பங்கள் பார்த்த மாதிரி இருக்கு. சில பேர் அப்படியே பேசிட்டே போவாங்க, யாரும் பார்த்த மாதிரி இருக்கிறேன். அப்புறம் சில பேருக்கு தெரியும், அவங்க வந்து கேட்பாங்க. பட் அது பழகி போச்சு. ஓகே ஓகே. குதிரை அப்படியே போச்சா? பட் இந்த குதிரை சவுண்ட்ல என்னென்ன லேயர்ஸ் இருக்குன்னு ஒரு உதாரணத்தை காட்டுறேன். இப்போ இந்த லேயர் கேளுங்க. இது என்னன்னா அந்த பிரைடல் அந்த இது இல்ல, அதுல மெட்டல் லேயர்ஸ் மட்டும் இது. ஓகே, அது தனியா இருக்கும். சோ இதுல வந்து அதோட ஃபுட் ஸ்டெப்ஸ் எதுவுமே கேட்காது. அடுத்த லேயர் இங்க கேட்டீங்கன்னா, ஓகே, இது என்னன்னா ஒருத்தர் குதிரை மேல உட்காந்துருக்காரு. ஸோ அவர் ஒரு ஆர்மர் போட்டிருக்காரு. அந்த சேடில் இருக்கு இல்லையா, குதிரை மேல உட்கார்ற அந்த அந்த இடத்துல அந்த லெதர் என்ன சத்தம் போடும், அந்த ஓகே அந்த சேடில் அது ஏ இறங்கும்ல குதிரை ஓடும்போது அந்த சவுண்ட் மட்டும். ஓகே, அப்புறம் இது நமக்கு பரிச்சயமான குதிரையோட சவுண்ட். ஆனா அது மட்டும் பார்த்தாது. இங்க இது என்னன்னா அது வெறும் ஓடும்போது வெறும் ஓடாது, வெறும் கான்டாக்ட் சவுண்ட் மட்டும் தேவையில்லை. அது மண்ணை கிளப்பி விடுதுல்ல, அந்த கிளப்பி விடுற அந்த மண்ணோட சவுண்ட் இருக்குது. ஸோ அது தனியிலே. ஓகே, ஸோ அதனால அதெல்லாம் இருந்தாதான் உங்களுக்கு ஓவராலா எல்லாம் கேக்குது இல்லையா? அது தவிர ஆஃப்கோர்ஸ் இதுக்கு மேல மிக்சிங் வேலை இருக்கும். ஒரு குதிரை ஓடுறத நம்ம அவ்வளவு ஈஸியா நினைச்சிட்டோம். அதுக்கு பின்னாடி போடலாம், நம்ம வேணா 1000 லேயர் போடலாம். எதுவுமே கேட்கல, கொஞ்சம் கொஞ்சம் நாய்ஸியா இருந்துச்சுன்னா அது பிரயோஜனமே இல்லை போட்டு. அவருடைய குழந்தை. நீங்க அவர்கிட்ட கேட்டுங்க. பட் நான் என்னால என்ன சொல்ல முடியும்னா அது வெளியே வந்ததுன்னா செம்ம படமா இருந்திருக்கும். சின்ன வயசுலயே அஞ்சலியும் போதே அவர் வந்து சைல்டு ஆக்டர்ஸ் எல்லாருமே ப்ரொஃபஷனலாக தான் ட்ரீட் பண்ணுவார். ஓகே, அதே தான் கண்டினியூ ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு சவுண்ட் டிசைனராக ஒரு படம் கமிட் ஆகும் போது ஸோ என்னென்ன ஒர்க்லாம் உங்களுக்கு பண்ண வேண்டியது இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? க்ரௌடுக்கு டைலாக் எழுதுவாங்க, அதாவது ஸ்கிரிப்டில் இல்லாத டைலாக். அதெல்லாம் வந்து நாங்கள் படத்தை வந்து எடிட்டை பார்க்கும்போது இந்த இடத்துல இங்கே போடலாம், இது கொஞ்சம் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம், இந்த மாதிரி யோசிச்சு பண்ணும்போது அதை எழுதணும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த படத்துக்கு ஸ்பெஷலி யூஸ்வலாக வந்து வழக்கமாக ஸ்டுடியோவில் க்ரௌடை வரவழைச்சு எடுத்துருவாங்க. பட் இங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் திக்கர் க்ரௌட்ஸ் தேவைப்பட்டுச்சு, அதனால் வெளியே அவுட்டோரில் வச்சு க்ரௌட் ரெக்கார்ட் பண்ணினோம். ஸோ ஒரு குவாய்ட் ஸ்டுடியோ ஸ்பேஸுக்கு போயிட்டு ஓப்பன் க்ரௌண்ட் மாதிரி எடுத்து அங்கே 50 பேர் க்ரௌட். ஏன்னா 50 பேர் வந்து ஸ்டுடியோக்குள்ளே கொண்டு வர முடியாது, அந்த திக்னஸ் தேவைப்படுது. ஸோ 50 ஆக்சுவலாக படத்தில் வந்து 1000 பேர் காட்டணுன்னா 50 வந்து மல்டிபிள் லேயர்ஸ் எடுத்து இங்கே நாங்கள் அதை அதிகரிப்போம். கொஞ்சம் அந்த ஒரு ஒரு யதார்த்தத்தை கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். ரமா சார் மியூசிக்ல இட்ஸ் ஆல்வேஸ் அ பிளஷர் டு வர்க் வித். இத்தனை லேயர்ஸ் நான் இங்கே எஃபெக்ட்ஸில் காட்டினேன், இதே மாதிரி 1000 லேயர்ஸ் மியூசிக்கில் இருக்கும். ஒரு ஒரு குண்டுமணி சவுண்டு கேட்கும், டங் டங் டுங்லாம் கரெக்டாக இருக்கும், எல்லாம் கேட்கும், எதுவுமே நாய்ஸியாக இருக்கு. அதான் சொல்கிறேன், இந்த கான்செப்ட்ஸ் வந்து மியூசிக்லேயும் இது எப்படி இப்போ உங்ககிட்ட இருந்து அவர்கிட்ட போகுமா இல்லை அவர்கிட்ட இல்லை மியூசிக் வந்து அவர் பண்ணுறது தானே. அங்கேருந்து மிக்ஸ் பண்ணும்போது எல்லாம் சேர்ந்து வரேன். எங்கிட்டேருந்து எஃபெக்ட்ஸ் போகும், ஆமாம், எங்கிட்டேருந்து எஃபெக்ட்ஸ் போகும், டயலாக்ஸ் போகும், க்ரௌட் சவுண்ட்ஸ் எல்லாம் போகும். ரமன் சார் ஸ்டுடியோலேருந்து அவருடைய மியூசிக் எல்லாம் வரும். மிக்ஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த வேலையை வந்து அதையும் வச்சு செய்யணும். உங்களுக்கு நீங்கள் எப்படி தனியாக கொடுப்பீங்களா? லைக் தியேட்டருக்குன்ற மிக்ஸ் தனி, தியேட்டரிக்கல் மிக்ஸ் தனியாக இருக்கும், இப்போ நமக்கு டெலிவிஷனுக்கு மிக்ஸ் தனியாக இருக்கும். ஓகே, பட் இதை கொஞ்சம் ஸ்லைட்டாக முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். பட் அட் த சேம் டைம் நம்ம ஒரிஜினல் மிக்ஸோட இன்டென்ஷன் ஒன்று இருக்குது, அதாவது இந்த சவுண்டு இவ்வளோ தான் கேட்கணும், இந்த சவுண்டு இப்படி கேட்கணுங்கிற அந்த இன்டென்ஷன் இருக்கு இல்லையா, அதை மிஸ் பண்ணிடக்கூடாது, அப்படின்னா கதை போயிடும். ஸோ அதையும் மெயின்டைன் பண்ணி ஆகணும்.